வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. வணக்கம் சார். தவேக தலைவர் விஜயனுடைய பேச்சை வரவேற்ற முதல் அரசியல் தலைவர் நீங்கள். அவருடைய பேச்சில் இந்த ஆட்சியில் பங்கு என்ற அந்த ஒரு அம்சம்தான் வரவேற்கக்கூடியதாக இருந்ததா, வேற என்னென்ன விஷயங்கள் வரவேற்கக்கூடியதாக தங்களுக்கு பட்டது? அதாவது மிக மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்திற்கு தமிழ்நாடு அரசியலுக்கு தேவையான அவசியமான கருத்து தான் வந்து இந்த கூட்டணி ஆட்சி என்பது. அவர் பேசியதில் பல்வேறு விஷயங்கள் உடன்பாடு இருந்தாலும் கூட அதையெல்லாம் காட்டிலும் அவர் தன்னுடைய பேச்சினுடைய நிறைவாக பேசியது, நாங்கள் வந்து தேர்தலில் தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி பெற்றாலும் கூட எங்களோடு பயணிக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆட்சியிலே பங்களிப்போம் என்று முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு வெளிப்படையாக அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு கட்சி, அது இப்பொழுது துவங்கப்பட்டிருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் கடந்த 50-60 வருடங்களாக தேர்தலுக்கு முன்பாக 10-15 கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைப்பது, அதன் பின்பு ஆட்சி என்று வருகின்ற பொழுது நாங்கள் மட்டும்தான் ஆளுவோம் என்று ஒரு கட்சி ஆட்சி முறை ஒரு முறை தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. அதற்கு மாற்றாக, அதாவது குறைந்தபட்ச செயல் திட்டத்தினுடைய அடிப்படையில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அடிப்படையில் கூட்டணி ஆட்சி தான் 2026 அமையும் என்ற கருத்துங்கிறது தமிழ்நாட்டு அரசியலே ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அதனால இதுதான் இப்பொழுது பேசக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். தவிர 2026 ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தனியாக எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம். அப்போ அது கூட்டணி ஆட்சிங்கிறது, கூட்டணி ஆட்சி வேணுங்கிறது தான் ஒவ்வொரு கட்சியும். இப்போ வந்து புதிய தமிழக கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டும் என்ற கருத்தை தான் தொடர்ந்து முன்னிறுத்தி வருகிறோம். அதேபோல இன்னைக்கு இருக்கக்கூடிய 99% கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான். எனவே ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிபலிப்பு, தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான அரசியல் கட்சிகளுடைய பிரதிபலிப்பை வந்து அவருடைய எண்ணங்களை அவருடைய எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தம்பி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால அந்த கருத்து தான் வந்து இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் பெறுது. அதனால தான் வந்து அதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். நீங்க சொன்ன அந்த 99% கட்சிகள்ல மிக முக்கியமான அதிமுகவும் திமுகவும் இல்லை, எதனால் நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இதுவரையிலும் இல்லை என்பது யதார்த்தம். இனிமேல் கூட்டணி இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியாது என்பதும் நிதர்சனம். அவர்கள் என்ன கடந்த காலத்தில் எப்படி வேண்டுமென்றால் இருந்திருக்கலாம், ஆனால் 2026 ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆட்சி பங்கு கொடுக்காமல் ஆட்சிக்கு வர முடியாது. அது கண்டிப்பாக இன்று வேண்டுமென்றால் யார் வேண்டும் என்று சொன்னாலும் எது வேண்டும் பேசலாம். ஆனால் 2024 தாண்டி 2025-26 சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற பொழுது எல்லா கட்சிகளுமே ஆட்சியில் பங்கு என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோருமே ஒரு அணிக்கு வந்து விடுவார்கள். அதனால் அது திமுக அதிமுக அவர்கள் அதே மண்ணில் தான் இருக்க முடியும் என்று இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும், மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். இதுதான் வந்து இன்று இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைகள். நாங்கள் தனியாக தான் கூட்டணி தப்ப எதுக்கு கூட்டணியை பற்றி பேசணும், கூட்டணி தேவையில்லையே. அவர்களை ஆட்சியில் அந்த கோரிக்கையை அவர்கள் வைப்பார்கள் அப்படின்றதீங்க. ஆனா விசிக அந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசின விசிக கூட அதன் நிபந்தனையாக வைத்து கூட்டணிக்கான ஒரு நிபந்தனையாக அதை வைக்க மாட்டோம், அது ஒரு விருப்பத்தின் அடிப்படையில வைக்க கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு கொள்கை அப்படின்னு குறிப்பிடுறாரு. திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிகளும் இதை நிர்பந்தமாக முன்வைக்க போறோம் அப்படின்னு சொல்லல. அப்ப அதை எப்படி சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? அவங்கள விட்டுருங்க. அவங்க காலையில் ஒன்று பேசுவாங்க, மத்தியானம் ஒன்று பேசுவாங்க, அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ள போனால் முதலமைச்சர் பார்த்து ஒன்று பேசுவாங்க, வாயில் ஒன்று பேசுவாங்க, வெளியே வந்து ஒன்று பேசுவாங்க, திருவண்ணாமலை ஒன்று பேசுவாங்க, திருச்செந்தூர் ஒன்று பேசுவாங்க. அவங்கள விட்டுருங்க. நல்ல தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, அதாவது எல்லோருடைய குரலும் ஆட்சி தாத்தில் பங்கு பெற வேண்டும் நினைக்கக்கூடிய எல்லோருமே வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால கம்யூனிஸ்டுகள் எல்லாம் என்ன சொல்ல போறாங்கிறது நீங்கள் இன்னும் ஒரு 6 கழிச்சு நீங்கள் பாருங்க. அவங்கெல்லாம் தான் வந்து அரசியல் ரீதியாக தெளிவு பெற்றவர்கள்.
அதனால வந்து காங்கிரஸ் வந்து இன்னொரு தன்னுடைய நிலைப்பாட்டை என்ன சொல்ல போகுது, இன்னொரு 6 மாசங்கள் வச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா 3.5 வருஷம் தான் ஆயிருக்குங்க. எல்லாருமே வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நினைக்கிறாங்க. 2025 ஜூன் மாசத்துக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை முற்றாக மாறிடும். எல்லோருமே ஒரே கோஷமாக தமிழ்நாட்டில் ஆட்சி நேரத்தில் பங்கு வேண்டும் தான் சொல்லுவாங்க. காங்கிரஸ் தெரியாதா, 2006 அந்த தமிழ்நாட்டில் அன்று இளங்கோவன் அவர்கள் என்ன பேசினாரு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று பேசினார்ல. அதனால அவர் எல்லோருமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் நினைக்கிறாங்க. அப்போ தாங்க பிரச்சனைகள் தீர்க்க முடியும். தமிழ்நாட்டில் கனிவள கொலை நடக்குது, ஊழல் நடக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, மதுவிலக்கை வந்து ரத்து செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ இது போல வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு வேண்டும் என்று சொன்னால் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, எல்லோருடைய அபிலாசைகள். அதாவது இந்த நாட்டில் வந்து 20-22% மேலே வந்து விளிம்பு நிலை மக்கள், பட்டியலின் நிலைக்கு தேவேந்திரவாதிகள், ஆதிராளர்கள், அறிந்தர்கள் இருக்கிறாங்க, அதே போல நெசவாளர்கள் இருக்கிறாங்க, அதே போல விசூகரமாக இருக்கிறாங்க, எண்ணற்ற சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை. நம்முடைய குரல் வந்து ஒரு நாளாவது இந்த சட்டமன்றத்தில் நாம் வந்து அமைச்சரவையில் போகாத வராதா, அது மூலமாக தங்களுடைய பிரச்சனைகள் தீராதான்னு எல்லோருமே தமிழ்நாட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு முன்னாடி வந்து கூட்டணி வைக்கிறது, ஆட்சிக்கு வந்தோடனே தாங்க தான் ஆட்சின்னு அதை வந்து ஒரு சர்வாதிகாரமாக மாற்றிட்டாங்க. ஜனநாயகமாக இருக்க வேண்டியது வந்து சர்வாதிகாரம் மாற்றிட்டாங்க. எந்த நாட்டில் இருக்க கூட்டணி ஆட்சியில் அமைக்குது, அண்டை மாநிலம் இலங்கையில் கூட்டணி ஆட்சியில் தான் நடக்குது. வெஸ்ட் பெங்காலில் ஜோதி பாசருடைய தலைமையில் 27 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கூட்டணி ஆட்சி நடைபெற்றது. கேரளாவில் நடைபெற்றிருக்குது. இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக இருந்த பட்னாவிஸ் துணை முதலமைச்சர் பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சி நடத்துறாரு. சோ இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களிலும் கூட்டணி ஆட்சி ஜோரா நடக்குது, மகிழ்வா நடக்குது. எல்லா மக்களுக்கும் இந்த ஜனநாயகத்தில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, நாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் பிரஜைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் திருப்திகரமாக கூட்டணி ஆட்சி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வர்ற போதும் மட்டும் சர்வாதிகார போக்கு வந்துருது. எல்லாரும் அதை வந்து புலிக்கு பயந்தவங்களும் எம்எல்ஏ படுத்துங்கிற மாதிரி இந்த நாட்டு மக்களை வந்து தொடர்ந்து வந்து கடந்த 50-60 ஆண்டு காலமாக இந்த 2 அரசியல் கட்சிகளுமே வந்து தங்களுடைய சுயலாபத்துக்காக தாங்கள் மட்டும் ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து இந்த எல்லா கட்சியும் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த நிலை நிச்சயமாக 2026 மாற்றப்படும். கூட்டணி ஆட்சின்னு வந்தா மட்டும்தான் அவங்களால கூட்டணியே அமைக்க முடியும். இல்லை கூட்டணி அமைக்க முடியாது, தனியா தான் போகணும். அவங்க வந்து இன்னும் 3.5 வருஷம் இருக்கிற போது அவங்க அவசரமா சொல்லணும். அதுக்குண்டான காலகட்டம் வர்ற போது அவர்களும் இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு வெப்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளணுங்க. அதுதான் வந்து சரியா இருக்க முடியும். அவங்களால எப்படி மாத்திக்காம இருக்க முடியும் தங்களுடைய? அதாவது வந்து எப்பவுமே திருக்குள்ள சொல்லிக்கிற போது எதிரினுடைய வலிமை என்ன, நமது வலிமை என்ன, சூழ்நிலை என்ன எல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு வந்து எல்லோரும் அதாவது வந்து எல்லாரும் யார் இந்த பூனைக்கு மணி கட்டுது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுல விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்கிறார். அதனால 2026 எல்லோருமே அது சின்ன கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருந்தாலும் தன்னபராக இருந்தாலும் சமுதாய அமைப்புகளாக இருந்தாலும் எல்லோருமே கூட்டணி ஆட்சி என்ற அந்த முழக்கத்தை மட்டும்தான் முன்னெடுப்பார்கள். இது தவிர்க்கவே முடியாது. இதை தாண்டி எந்த அரசியல் கட்சியும் ஒரு கூட்டணி அமைக்கவே முடியாதுங்க. அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் விஷயங்கள் கூட்டணியா இல்லைன்னா கூட்டணிக்கு யாரும் போக மாட்டாங்க. கூட்டணி பங்கு கொடுக்குறியா இல்லையா அதுக்கு பிறகுதான் வரும்னு சொல்லுவாங்க. அதனால முன்கூட்டியே தேர்தல் நடப்பதற்கு கூட்டணி அமைகிற போதே கூட்டணி ஆட்சிக்கு உண்டான குறைந்தபட்ச அம்ச திட்டங்கள் தீர்க்கப்படும். எந்த அமைச்சரை கொடுக்கறது எல்லாமே முடிவாகும். ஏன் மத்திய அரசில் வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க 80-89 எல்லாம் அதிமுக வந்து சத்தியாவணி வித்து பாலப்படுறவங்களாம் கூட்டணியில் இருந்துக்கிறாங்களே, எப்போ கூட்டணி இல்லாமல் இருந்துக்கிறாங்க? ஏன் இங்கிருந்து டெல்லியில் போய் கூட்டணியில் பங்கு வைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பங்கு கொடுத்தா என்ன குறைஞ்சி போச்சு? 35 அமைச்சர் கொடுக்குறவங்க பெரிய பிரதான கட்சி 10 அமைச்சர் எடுத்துக்கலாம், மற்ற எல்லா கட்சிகளுக்கும் 1 அமைச்சர் 2 அமைச்சர் பங்கு கொடுக்கலாமே. அதான ஜனநாயகபூர்வமாக இருக்க முடியும், ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்க முடியும். அதனால தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வலுவான அரசியல் புரட்சியை ஏற்படுத்துகிறார் தான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ திமுகவோ அதிமுகவோ நீங்க சொன்ன அந்த கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இல்லாத பட்சத்துல விஜயை நோக்கி மற்ற கட்சிகள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? புதிய தமிழகம் செல்லுமா? அதாவது இப்போ வந்து எந்த கட்சி யாரோடு கூட்டணி போவாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து இட் இஸ் எ ப்ரீமெச்சூர். இது வந்து இன்னும் காலம் 1.5 வருஷம் காலம் இருக்குதுங்க. அதைத்தான் வந்து எடப்பாடி அவர் சொல்லியிருக்கிறார்.
இப்பொழுது வந்து தேர்தல் கூட்டணியை முடிவு செய்வதற்கு உண்டான காலம் வந்து இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்குது. அதனால வந்து நாம் அவசரப்பட வேண்டியது. இப்போ திமுக அதுக்கு ஒத்துக்குமா, அல்லது அண்ணா திமுக ஒத்துக்குமா, ஒத்துக்கலையேனா வேற அணிகள் திரளமா அப்படிங்கறதெல்லாம் வந்து நிச்சயமாக எது நடந்தாலும் 2026 கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கோஷமும் அதுதான் வெற்றி கூட்டணியா அமைய முடியுங்க. அதை தவிர வேற எதுவுமே வேற எந்த தேண்டி அவசியமே கிடையாது. கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலே அது வெற்றி கூட்டணியா மாறிடும், அவ்வளவுதான். திமுக அண்ணா திமுக இன்னைக்கு முடிவு எடுக்கல, அல்லது அதை பத்தி பேசலீங்க பத்தி என்ன சொல்லுங்க? அல்ல, அப்ப அதிமுக இந்த கூட்டணி ஆட்சி தருவதற்கு தயார் அப்படின்னு சொல்றதுக்கு முந்திக்கிறதுக்காக தான் விஜய் இதை அவசரமா அறிவிச்சிருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இதற்கான பதில சுருக்கமா எதிர்பார்க்கிறேன். இல்லைங்க, பாருங்க, அவங்க கருத்தை என்ன வந்து தயவு செய்து அவங்க பேசாதீங்க. 1.5 மாசத்துக்கு மேல கூட்டணி ஆட்சின்னு கத்து நிறுத்தினாங்க. இன்னைக்கு ஏன் அவர் விஜயை வந்து விமர்சிக்கணும்? விமர்சி என்ன தப்பு சொல்லிட்டாரு? உங்களுக்கு உடன்பாடு இருந்தா நீங்க வந்து அதை பத்தி பேசணும். அவர் ஏன் கொச்சைப்படுத்துறீங்க நீங்க? அவர் ஏன் காயப்படுத்துறீங்க? நம்மளுக்கு ஒருத்தரோட தொடர்பு வந்து உடன்பாடு இல்லைன்னா விலகித்தனை போகணும். அவரையே வந்து கூலிக்கார மாதிரி வந்து நீங்க கூலி கோஷம் போடுற மாதிரி பாடுறீங்க. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? தமிழ்நாட்டில் ஒரு 25 வருஷமா திரைப்படத்தில் இருக்கிறாரு, வந்துக்கிறாரு. அது நம்ம வந்து திரையுலகத்திலிருந்து வரக்கூடிய வழியே கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு திரையுலகத்திலிருந்து வரக்கூடியது ஒரு அம்சமா மாறிவிட்டது. அவருடைய கருத்தில் உடன்பாடுனா அவரோட பயணிக்கிறது, இல்லைன்னா பேசாம போகணும். அவரை கொச்சப்படுத்துறதுக்கு யாரும் பண்ணக்கூடாது. அவங்க அநாகரிகமா பேசுறாங்க. அந்த எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய கருத்தில் வந்து முரண்பாடு தான் கருத்தா சொல்லணும். பட் அவருக்கு உள்நோக்கம் கற்பிப்பது, அவரை காயப்படுத்துவது, இதெல்லாம் வந்து டூ சில்லி, அதான் சொல்ல முடியும். நன்றி திரு கிருஷ்ணசாமி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.